நல்லாயனாம் இறைவா உமது பரிசுத்த திருவாயை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அருட்சகோதரிகள் மற்றும் திருக்கொடியேற்றத்தினை நிறைவேற்றிய அருத்தந்தர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் கடந்த காலங்கள் வரை நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி தன் ஊரை சிறப்பாக வழிநடத்தியவர்களுக்கு நன்றி கூறியும் இனிவரும் காலங்களிலும் நம் புனிதரின் பரிந்துரை தொடரவும் நம் ஊர் மக்கள் தொழில் வளம் மற்றும் ஆன்மீக வாழ்விலும் வளம் பெற இறைவாழ்வில் கொண்டாடுகிறோம். அன்பின் இறைவா, திருவிழா காலங்களில் நாம் இறைவரை பற்றி தியானிக்க அவர் வழிநடக்க தகுந்த காலங்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்று உம் ஆன்மீக விரும்பினால் வலுப்பெற்று அதன் மூலம் என் புனிதரை மகிழ்ப்படுத்திட அருள் பெற வேண்டும் என்று இறைவா உங்களை மன்றாடுகிறோம். கருணை கடலே இறைவா, மழையின்றி கடுமையான வெப்பத்தினால் வறண்டிருக்கும் எங்கள் ஊரினை கருணையுடன் கண்ணோக்கி உமது ஆசிரால் மழை பொழிய வைத்து எங்கள் ஊரினையும் மக்கள் ஒவ்வொருவரையும் குளிர்விக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். அந்த தேவனே, இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாதுகாப்பின் வழியாக சென்ற ஆண்டு முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காத்திருக்கிறீர் ஆண்டவரே, வழி நடத்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகளை நாங்கள் அனுபவித்தாலும் எங்கள் பாதுகாவலருடைய பரிந்துரையால் அதையெல்லாம் தாங்கி பெருமையோடு வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறீர். எங்கள் தொழில் முயற்சிகளை சென்ற ஆண்டு முழுவதும் ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்கள் குழந்தைகளை பிள்ளைகளை பாதுகாத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருவிழா நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாக அமைய உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்திற்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள நோயாளிகள் அனைவருக்கும் நீர் சுகம் தருவீராக. எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து வளமாக்கும். எங்கள் குழந்தைகளை பிள்ளைகளை நீருடைய ஆவியின் வல்லமையால் நிரப்பி இந்த உலகத்தினுடைய தீய சக்திகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் தோல்விகள் நோய்நொடிகள் உள்ள உள்ளங்களுக்கு நீர் விடுதலை தாரும். ஆண்டவரே, நாங்கள் இன்று இந்த மறைவீரர்கள் கேட்டதை போல நன்மை செய்து எங்கள் உடலை பாதுகாப்போம். எங்களால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு நன்மை செய்தாவது எங்கள் ஆன்மாவின் உடலை பாதுகாத்து வாழ எங்களுக்கு வரம் தான். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மையை மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாரூர் அனைத்து நலனுக்காகவும் உமது அறிவிப்பை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஆரோக்கியநாதரின் விழாவில் நாங்கள் இப்பணியை மாண்பு கூறிய உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இதை எங்கள் இணைப்புக்கு பயனுள்ளவையாகவும் உமது பதிவிறக்கத்திற்கு உகந்தவையாகவும் அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் நன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, என்றும் உள்ளவெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியும் ஆகும். எங்கள் கடமையின் நீதிக்கு உரிய செயலுமாகும். புனித ஆரோக்கியநாதருடைய விழாவில் உமது திருவவை மகிழ்ந்திருக்க செய்கின்றி அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கையினரின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய நன்றாட்டால் பாதுகாத்து வருகின்ற உதரவிகளோடும் புனிதரின் பெருந்துரளோடும் நாங்கள் சேர்ந்து உனக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதானது. நீர் மெய்யாகவே பரிசுத்தர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே இன்றைய பரிசுத்தாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலுத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுதலவாக அவர் பாடுபட நிலம் கனிந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்
வண்ணமே இரவு விருந்தை அருந்தியதின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணந்து உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உலகெங்கும் பரவேற்கும் நமது திரு அதிகளையும் உகர்ந்தனும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்களாய ஸ்டீவன் எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உங்கள் பிரசனத்திலே நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் அனைவரோடும் நமது திரு அவை அன்பு நிறைவேறச் செய்தும் இன்றைய நாளிலே திருவிழாவை மகிழ்ச்சியோடு ஆரம்பித்திருக்கிறோம். ஆரோக்கியமாக எங்களுக்காக பரிந்து பேசி அருள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் நல்ல மழை வளத்தையும் தொழில் வளத்தையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எத்தகைய குடும்பங்களுக்கு இன்னும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தேவைப்படுகிறதோ அத்தகைய குடும்பங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் அளித்து பிள்ளைகளை நலமாக வளமாக வாழச் செய்வீராக. திருநோக்கோடு தீர்வுகள் என்பது சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இறக்கதனை வருது என் திருவுகளின் ஏற்றவர்களும் இன்று அனைவருமே மறக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான பண்ட மரியாள் அவரது கணவரான பண்டி எழுசேப்பு புதிய திருத்துவர்கள் ஈவரையும் அவர்கள் இழந்தவராக இருந்தவர்கள் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நான் நினைவு வருகின்ற எனது பாதுகாவலர் புதிய ஆரோக்கியநாதரோடும் நாங்கள் விளையாடி பங்கொள்ளும் தகுதி பெற்று என் திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் புதிய வைத்த வரமறையில் உன்னை தழுமையாலும் பாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உனக்கு கூறியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவபடித்தினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Wow.
नोकीु क्रिस्तव का अमदान पावर आमेन। Thank you।
वीटल आरोक्यवाद अलंक मेरे सारे अरुण अमेर तंदिपा जप आरोक्य
வாடகைக்கு மக்கள் யாரும் ஏற்றுக் கொண்டிருக்கான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் அலை மோதுகிறது. ஏன்னா தம்பி அவர்கள் இங்கே ஒரு முறை திருப்பலிக்கு வந்தபோது இதுல நாளில் ஒரு பங்கு கூட திருப்பலியில் கலந்து கொள்ளவில்லை, யாரைக்கு வரல. ஆனால் இவ்வளவு கூட்டம் என்று அவர்களை தெரிவித்து போனார்கள். எனக்கும் உண்மையிலேயே இது நம்ம ஊர்தானா என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தொடக்கம் எவ்வளவு முக்கியமோ அதே போல முடிவும் மிக மிக முக்கியம். ஒரு சில பேர் முடிவு எடுத்திருப்பீங்க, சில பேர் கொடி எடுத்து கையாச்சு இன்னைக்கு மூணு கோவிலுக்கு, ஒன்றாம் திருவிழாக்கும் பத்தாம் திருவிழாக்கும். வழக்கமாக சொல்லுவார்கள், இப்போ ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போறீங்கன்னா எத்தனை ரவுண்ட் வாங்குவீங்க? ஒரு ரவுண்ட் தானே. ஒரு சில நாலஞ்சு ரவுண்ட் வாங்கிட்டு கடைசியில் பாயாசம் எல்லாம் வீட்டுக்கு போவீங்களா? இன்னும் பாயாசம்க்குள்ள என்னத்தை கல்யாணத்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுவோம். அந்த வீட்டு எல்லாம் மேலே குறைச்சிடும் இல்லையா? கடைசி நிறைவு என்னது? அந்த பாயாசம் தான். அதே போல எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தொடக்கம் எவ்வளவு முக்கியமோ அதே போல முடிவும் மிக மிக முக்கியம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நாம் அந்த நிகழ்வில் பங்கெடுக்கின்ற போது மட்டும்தான் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றுக்கொள்ள முடியும். நேற்றியமானவர்களே, ஒன்றாம் திருவிழா, ஒன்பதாம் திருவிழா, பத்தாம் திருவிழாவுக்கு மட்டும் போனால் போதும், ஆரோக்கியம் அவரை கண்டுகொண்டால் போதும் என்று நாம் நினைத்து நின்றால் ஆசீர்வாதத்தை கடவுள் கிண்டிதான் கொடுப்பார், அள்ளி கொடுக்க மாட்டார். எனவே இந்த பத்து நல்ல நாட்களிலும் அருள் இருந்து நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாய் இங்கே இணைந்து வந்து இப்ப இருக்கிற இதே கூட்டம் வந்து நாளைக்கு இருக்கணும் சரிங்களா? இருக்கணும் என்று நம்புகிறேன். நான் ஆரோக்கியகரம் மக்கள் ரொம்ப நல்ல மக்கள் இல்லைங்க. எனவே மனசெல்லாம் மாத்திட்டீங்க. மறியலை சாமி சொன்னது போல நாங்களும் அழியா உடலை பெற வேண்டும் ஆரோக்கிய நபரை போல என்று நீங்கள் மனமாறி இருப்பீங்க. எனவே அருள் கூர்ந்து இந்த நாட்களில் பிரியமானவர்கள் இந்த திருப்பள்ளிகளில் கலந்து கொண்டு இறைவன் சிறப்பிற்றுகளையும் வருகின்ற போது அனைவரும் திரு உள்ளத்தை கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இது நிகழ்வை பார்க்கின்ற போது எனக்கு என்ன ஒன்றாம் திருவிழா போல போகல, பத்தாம் திருவிழா போன்று இல்லை. அந்த அளவுக்கு மிக அருமையாக பிரம்மாண்டமாய் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நீங்கள் எல்லோரும் செய்திருக்கிறீர்கள். ஏற்கனவே திருவிழாவுக்கு முன்பாக வழிபாட்டு குழு கூட்டமாக நடைபெற்றது. அதில் வழிபாட்டு குழு, சுத்தம் செய்யும் குழு, அலங்கார குழு, காணிக்கை பிரிக்கும் குழு, நற்கரை வழங்குவதற்கு உதவி செய்யக்கூடிய குழு என்று சொல்லி பல்வேறு குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு நிறைய பணிகள் கொடுக்கப்பட்டது. அந்த பணிகளை இன்றே செவ்வனை நீங்கள் ஆரம்பித்து இருக்கிறீர்கள். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பத்து நாட்களும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தாராளமாக கொடுத்து நம்முடைய பாதி மாநிலங்களுடைய திருவிழாவை நல்ல முறையில் கொண்டாட உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாளை இரண்டாம் திருவிழாவை தலைமையேற்று மறைமுறை வழங்குபவர்கள் அருத்தந்தை வில்லியம் அவர்கள், முத்தியாபுரம் பங்கு அருத்தந்தை வில்லியம் அவர்கள், சிறப்பிக்கக்கூடியவர்கள் ஞாயிறு மறைக்கல்வி மன்றத்தினர். திருப்பலி முடிந்த பிறகு இரவு 8:30 பங்கு அளவிலான மறைக்கல்வி மன்றத்தினருடைய கலை நிகழ்ச்சியானது நடைபெறும். நாளை இறை சீனி பொது நிலையினருக்கு எடுத்துக்காட்டான புனித ஆரோக்கிய நாதர். ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு நாளும் மறையிறவிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். இதை உங்களுக்குன்னு ஒரு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. எனவே திருப்பலி முடிந்தவுடன் உங்களுக்கு அரை மணி நேரம் மட்டுமே வழங்கப்படும். இந்த பக்கத்து வீட்டில் அங்கே போனோம் இங்கே போனோம் சேர்ந்து உட்கார்ந்து எழுதும் அப்படின்ட்டு இருக்க வேண்டாம். அருள் கூர்ந்து என்ன பண்ணுங்க, இங்கே உட்கார்ந்து உடனடியாக எழுதி இந்த பெட்டியிலே பதில்களை போடுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய மறைவிறையிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, அழியா வரம் பெற்ற நமது புனிதர் எதற்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கிறார்? அழியா வரம் பெற்ற நமது புனிதர் எதற்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கிறார் எழுதுறீங்களா? சரி, யாராவது எழுதுவாங்களா? அதை பார்க்கணும் எழுதுங்களா? எல்லோரும் எழுத வேண்டும் கண்டிப்பாக. இரண்டாவது கேள்வி, உடல் அழியாமல் இறைவன் பாதுகாத்துக் கொண்ட புனிதர்கள் பெயர்கள் 5 எழுதுக. எளிமையான கேள்வி. மூன்றாவது கேள்வி, உடலையும் ஆன்மாவையும் அழியாமல் பாதுகாத்துக் கொள்ள என்னென்ன முயற்சிகளையும் செய்ய வேண்டும்? தம்பி அவர்கள் கூறிய என்னென்ன முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்? இன்னொரு முறை, முதல் கேள்வி, அழியா வரம் பெற்று நமது புனிதர் எதற்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கிறார்? இரண்டாவது கேள்வி, உடல் அழியாமல் இறைவன் பாதுகாத்துக் கொண்ட புனிதர்களின் பெயர்கள் 5 எழுதுக. மூன்றாவது கேள்வி, உடலையும் ஆன்மாவையும் அழியாமல் பாதுகாத்துக் கொள்ள என்னென்ன முயற்சிகளையும் செய்ய வேண்டும்?
அந்த குருவிலே திருப்பணி முடிந்த பிறகு நம்ம அனைவருக்கும் உள்ளூர் விரும்பி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இனி ஏற்பாடு செய்யக்கூடிய தெய்வ சகாயம் அன்பனி சீஸ் ராஜ் அவர்களுக்கு நம்ம நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவடி மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். இறுதியாக அன்பான வேண்டுகோள், நம்முடைய பாசமிகு தம்பி அவர்களுக்கு ஒரு இரண்டு நாளாக சுவாச கோளாறு பிரச்சனையில் இருக்கிறது. தம்பி அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து தம்பி அவர்களுக்காக எல்லோரும் ஜெயித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் திருப்பணியை சிறப்பிக்கக்கூடியவர்கள் பீடத்திற்கு பூக்கள் வாங்கி கொடுப்பது வழக்கம். எனவே இந்த வருடமும் அங்கத்திற்கு நல்ல நாள் திருப்பணியை சிறப்பிக்கக்கூடியவர்கள் பூக்களை வாங்கி கொடுங்கள். இன்னொரு காரணத்திற்கு பீடத்தில் உள்ள பூக்களை யாரும் எடுக்க வேண்டாம், நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற பூக்களை தயவு செய்து யாரும் பீடத்திலிருந்து எடுக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்புக்குரியவர்களே, ஒரு சில வினாடிகள் தங்களிடம் கடன் வாங்கியிருக்கின்றேன். அதற்கு எதற்காக என்றால், நம்முடைய பள்ளிக்கூடத்திற்காக உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தெரிந்திருக்கும், நம்முடைய மறை மாவட்டத்தில் சென்ட் தாமஸ் பள்ளிக்கூடம் கிடைக்கிறது இல்லையா? ஆமாவா இல்லையா? அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? இன்னாசியாபுரத்தில். சரி, யாருக்காவது சென்ட் ஜோசப் பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு தெரியுமா? எங்க இருக்கு? புதுக்கோட்டை. பரவாயில்ல, அந்த அளவுக்கு பாராட்டுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்முடைய ஏறக்குறைய இங்கிருந்து 15 கிலோமீட்டர் ஒரு தூரம் இருக்குது. நான் மாணவர்களுக்காக வரல, சரியா? மாணவர்கள் பேரல எங்களுக்கு, ஏன்னா 1200 மேல பிள்ளைகள் இருக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு நல்ல ஒரு ஏபிள் ஹேண்ட் டீச்சர், அதாவது ஐ நீட் சம் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ் அஸ் வெல் அஸ் ஹேவிங் த சப்ஜெக்ட் நாலேஜ். ஏன்னா அவங்களுக்கு குறிப்பாக பாடங்களில் நல்ல ஒரு அறிவு ஆங்கில புலமையும் இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக எந்த பாடங்கள் என்றால் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், அக்கவுண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், சரியா? குறிப்பாக எம்எஸ்சி பிஎட் முடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஐ நீட் சம் கேண்டிடேட்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டட் எம்எஸ்சி பிஎட் இன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் எம்ஏ பிஎட் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ். அதனால் தயவு செய்து நீங்கள் முடிச்சவங்க யாராக இருந்தாலும் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் உங்கள் தந்தையுடன் தொடர்பு கொள்ளுங்க. ஈஸ் ஆல்சோ அ டீச்சர், ஃபாதர் இஸ் ஹேண்ட்லிங் கிராமர் கிளாஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஃபாதரும் இந்த கிராமர் கிளாஸ் எடுக்கிறாங்க. எவ்ரி வீக் கம்ஸ் டு ஹேண்ட் த கிளாஸ், சரியா? அதனால் ஃபாதர் நல்ல ஒரு திறமைசாலி, நல்ல ஒரு ஈஸ் கொண்டு டிடி ட்ரெயினர் டூ ஸ்டூடெண்ட்ஸ். டிடி சூப்பராக விளையாங்க ஃபாதர். அதனை ஒவ்வொரு ஆளும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். உங்களாலும் முடிந்த அளவு பங்களிப்பை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்ள, ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் அடுத்த வருடம் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. துணிமையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரை தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உண்மை தாங்க என்கின்றான். உனக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடிய பணியால் மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மந்தாடுகிறோம். போன வருஷம் நான் திருவிழா வந்தேன், இந்த வருஷம் புதிய வந்திருக்கேன். உங்களை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லணும் என்னன்னா, அதாவது பிளசன்ட் க்ரௌட், அதாவது இங்கே ஒரு இனிமையான ஒரு கூட்டம், சரியா? திருச்சபை கூட்டம் இங்கே பார்த்தா பூசை வைக்கிறதுக்கு பாடுறதுக்கு ஒரு உற்சாகம் இருக்கு. அப்படி ஒரு நிறைவான ஒரு திருச்சபை சமூகத்தை நான் பார்க்கிறேன், சரியா? நல்ல ஒரு உள்ளத்திற்கு இதமான
ஒரு திருச்சபை ஒரு ஊர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்து தொடக்கத்திலே சொன்னாங்க, ஆரோக்கியப்படுத்த மாதிரி மக்கள் மற்ற வீடுகளில் இருக்கணும் சொல்லி ஃபாதர் சொன்னாங்க. சரியா, எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க, நல்லா செயல்படுறாங்க. ஆண்கள் பெண்கள் என்ன குழந்தைகள் எல்லாருமே நல்லா உற்சாகமாக இருக்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம், ரொம்ப ஆசீர்வாதமாக. சரியா, அதனால வந்து உண்மையிலேயே அது பாராட்டு. ரெண்டாவது பாடல் குழு, நல்ல அருமையாக பாடுறீங்கன்னா இத்தனை பேர் இருந்தாலும் அவங்க ஒரு கை தட்டி கொடுக்கலாமா? நல்ல அருமையான ஒரு பாடகர் குழு, நல்லா அப்ளை பண்ணவங்க, நல்ல அருமையாக ஒரு பிரசந்தம் வாசித்தாங்க, கேட்குறதுக்கு இனிமையாக நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. மூன்றாவதாக உங்கள் பங்கு தந்தை இல்லை, அது ஒரு பெரிய குறை. சரியா, எப்போதுமே பங்கு சாமியார் இருந்தால் தான் அது ஒரு நிறைவாக இருக்கும். பங்கு தந்தைக்காக நம்ம யோகம் பண்ணுவோம். அந்த இடத்துல தந்தை அமல் இருந்து அதை செயல்படுத்துகிறாங்கன்னா தந்தைக்கு கடவுள் கொடுத்துருக்க வரம், அது அருமையான தந்தை. ஏன்னா சூப்பரான ஆள், உங்களுக்கு ஏற்றார் போல ஒரு உதவி பங்கு தந்தை, அருமையான தந்தை. கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் நிறைய உண்டு, நிறையவே உண்டு. சரியா, அது ஒரு ஒருத்தருக்காக வேண்டிக்கிறோம். இந்த 10 நாட்கள் உங்களுக்கு இறைவனுடைய ஆசை உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் பிதாசுதன் பரிசுதாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்கள் திருப்பலி முடிந்தது. சண்டெல்லாம் கொடுங்கப்பா, வாயில் வாயில் ஊத்து. வருமுடா, இந்த மாமா ஒருத்தர் வராரு, கொத்துறாரு கொத்துறாரு வராரு, அவருக்கு 10 இட்லி 10 வடை கொடுங்க. பொங்கல் அள்ளி வச்சிருக்கேன் மாமாவுக்கு. மாமா அள்ளி வச்சா வெள்ளி படம், அள்ளி வச்சா வெள்ளி படம். பாதிரி சாப்பாடு கிடையாது, யாரு வரி நட்டுது? ஒரு பேட்டி கொடுங்க. ஒண்ணு இல்ல, சின்ன பெரியாளர் நீங்க.
உங்க சாப்பாடு ருசியக்க காரணம் என்ன? கொஞ்சம் மண்ணனை ஊத்துவோம். சொத்து நாலு பேர் முத்து ஆரோக்கியம் சொத்து ஆரோக்கியம் சொத்து அள்ளி வச்சா வெள்ளி போனா அள்ளி வச்சா வெள்ளி போனா ஏ தட்டுல வாங்கி தட்டுல வாங்கி எனக்கு தட்டுல வாங்கி வடை வடை வைங்க வடபாடு வடபாடு வடையில்லாம போவியா வடைய போடுவியா ஏ வடைய போடு புதுமச்சா போறியா புதுமச்சா போடு இப்படிதான் இருக்கும்